நான் செந்தில் குமார், ஜென்ரல் மேனேஜர் ஃப்ரம் பூர்விகா. ஜென்ரலாக நம்ம ஸ்டோருக்கு வர கஸ்டமருக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதில் பார்த்தனா வந்து முக்கியமாக வந்து ஃபோன் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மட்டும் வீடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்புறம் பிக்சரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் கஸ்டமருக்கு. பட் ஆனால் ஃபைனலாக அவங்களுக்கு என்னென்னா வந்து இந்த எல்லா எக்ஸ்பெக்டேஷனையும் வந்து ஒரு கம்மி பட்ஜெட்டில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்போதுமே வந்து மார்க்கெட்டில் ஃபில்ஃபில் பண்ணுது அப்படின்னு பார்த்தனா வந்து அது நம்மளோட விவோ பிராண்ட் மட்டும்தான். ஸோ இப்போ விவோவில் விவோ V29 and V29 Pro ரெண்டு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் V29 Pro எப்படி இருக்கிறது தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம V29 Pro அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்க்கு மேலே வந்து இந்த ஆரா லைட்டோட டிசைன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து ஸ்பெஷலாக ஆரா லைட் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. கோயிங் டு அன்பாக்ஸ். விவோட ஸ்பெஷலே வந்து ஸ்லீக் அண்ட் ஸ்லிம் டிசைன் தான், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ இதை ஹோல்ட் பண்ணும்போதே வந்து ஃபீல் ப்ரீமியம். பாக்ஸ்க்குள்ளே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேஃப்டி கேஸ், ஸோ சிலிக்கானில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப ஸ்லீக்காக ஸ்லிம்மாக தான் இருக்குது. ஸோ இதை போட்டாலும் வந்து உங்களோட அந்த ஃபோனோட அந்த ஃபீல் வந்து மாறாது. சிம் எஜெக்டர் பின்னு, ரொம்ப முக்கியமாக சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூடவே வந்து கேபிளுமே கொடுத்துருக்காங்க. விவோ V29 Pro ஃபஸ்ட் அட்ராக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அல்ட்ரா ஸ்லிம் 3D கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது ரொம்ப ரொம்ப ஸ்லீக் அண்ட் ஸ்லிம்மாக இருக்குது. இது வந்து 7.8 mm திக்னஸில் இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து இது ஜஸ்ட் 188 gram வெயிட் தான் இருக்குது. ஸோ இந்த வெயிட்டு ப்ளஸ் ஸ்லீக், இந்த கையில் ஹோல்ட் பண்ணுறதே வந்து ஒரு ப்ரீமியம் லுக்காகவும் அதே மாதிரி வந்து ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்குது. இந்த மொபைல் வந்து ரெண்டு கலரில் வருது. ஒன்று வந்து ஹிமாலயன் ப்ளூ அண்ட் இன்னொன்று வந்து ஸ்பேஸ் பிளாக். அதுலேயும் முக்கியமாக இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 3D பார்ட்டிகல் டெக்னாலஜி கொடுத்துருக்கிறதுனால இந்த மொபைல் பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷாகவே இருக்குது. விவோ V29 Pro ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்பிளே 3D கர்வ்ட் ஆமோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை 1300 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வெயிலில் போகும்போது கூட இந்த பிரைட்னஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். எல்லாருக்கும் மொபைல் அப்படின்னா வந்து கேமரான்றது ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட். இதில் கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா பார்த்தோம்னா வந்து 50MP OIS நைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டார்க் லைட்லேயும் வந்து ஒரு நல்ல ஒரு இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். செகண்டரி கேமரா பார்த்தோன்னா வந்து 12MP சோனி சென்சார் IMX கேமரா கொடுத்துருக்காங்க. அது வந்து போர்ட்ரேட் மோடுக்காக ஸ்பெஷலி டிசைன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன் பார்த்தோம்னா 8MP ஒய்ட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இது மூலமாக வந்து ஒரு ஒய்டான இமேஜ் அண்ட் ஃபோட்டோஸ் ஈஸியாக உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தோன்னா வந்து இதில் வந்து மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 8200 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மட்டும் இல்லை, டிஸ்பிளே வந்து 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு. ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 10x டச் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் இருக்கிறதுனால இந்த ஃபோனோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இந்த சார்ஜிங் அடாப்டர் பார்த்தீங்கன்னா 80W ஃப்ளாஷ் சார்ஜு. இது மூலமாக உங்களால் 18 minutes வந்து உங்கள் மொபைலை வந்து 50% சார்ஜ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு 50 minutes உங்கள் மொபைலை வந்து ஃபுல்லாகவே சார்ஜ் பண்ணிக்க முடியும். விவோ V29 Pro வந்து ரெண்டு வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 8+256GB, இன்னொன்று வந்து 12+256GB. ஓவரால் இந்த ஃபோனை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அல்ட்ரா ஸ்லிம், ஹையர் ரெசல்யூஷன், அதே மாதிரி ரிச் பிரைட்னஸோடு இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு எந்த பாதிப்புமே கிடையாதுங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் விவோ V29 Pro தான் வந்து பெஸ்ட். விவோ